ஓம் சாந்தி. 14 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுவதை பற்றி நாம் பார்ப்போம். சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உங்களுக்குத்தான் பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த கவலையுமே நீங்கள் அடைவதில்லை. இந்த பிரம்மா பாபாவிற்கு நிறைய சிந்தனைகள் இருக்கின்றது. பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளின் அடையாளம் எப்படி இருக்கும் என்று இப்போது சிவத்தந்தை கூறுவதை நாம் கேட்போம். அவர்கள் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரே ஒரு இறை தந்தையோடு மட்டும்தான் இணைத்திருப்பார்கள். அவர்கள் மிகவும் சேவாதாரிகளாகவும் இருப்பார்கள். தானும் நல்ல விதத்தில் இறை தந்தையின் ஞான முரளியை படித்து அந்த முரளியின் மூலம் தாரணையும் செய்து அவற்றை மற்றவர்களுக்கும் அந்த ஞானத்தை கற்பிப்பார்கள். தந்தையுடைய மனதில் இடம் பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள்தான் தந்தையின் பெயரை மேன்மேலும் விளங்கச் செய்வார்கள். யாரெல்லாம் முழுமையாக முரளியை படிப்பதில்லையோ அவர்கள் மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது. பாடல். தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்ற பாடலுக்கு தந்தை விளக்கத்தையும் கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தந்தை மற்றும் 2-4 குழந்தைகள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்குட்பட்டவைகளுக்காக பாடப்பட்ட பாடலாகும். எல்லையற்றதை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை இப்போதுதான் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் தெரிந்திருக்கின்றோம். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள்தான் தெரிந்திருக்கின்றீர்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையர்களைத்தான் நினைக்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையிடமிருந்துதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோ எல்லையற்ற தாய் தந்தையராவர். அந்த எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையர் கூட குழந்தைகளை பாதுகாத்துத்தான் வளர்க்கின்றார்கள். பிறகு டீச்சர் கற்பிக்கின்றார். இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தையர், எல்லையற்ற டீச்சர், எல்லையற்ற சத்குரு பரமத்தந்தை டீச்சர் பரம குருவாகத்தான் இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் இப்போது தெரிந்துள்ளீர்கள். சத்தியத்தை பேசக்கூடியவர், உண்மையை சொல்லக்கூடியவர், கற்றுக் கொடுப்பவராக நமக்கு இருக்கின்றார். குழந்தைகளிலும் வரிசை கிரமமாகவே ஞானத்தை படித்து கொண்டு தாரணை செய்கின்றார்கள். லௌகீக வீட்டினிலே 2-4 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக வேண்டியிருக்கின்றது? அவர்களை எவ்வளவு பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது? இங்கே எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள்? எவ்வளவு சென்டர்கள் இருந்தும் குழந்தைகளுடைய செய்திகள் வருகின்றது. இவர் சைத்தான் காரிய தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார், தொல்லை தருகின்றார், தடை ஏற்படுத்துகின்றார் என்று எவ்வளவு செய்திகள் வருகின்றது. இந்த பாபாவிற்கு பிரம்மாவிற்கு தான் கவலை இருக்கின்றது. இவர்தான் பிரஜாபிதாவாக இருக்கின்றார். எவ்வளவு அதிகமான குழந்தைகளின் மீது கவனம் இருக்கின்றது இவருக்கு. ஆகையினால்தான் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதத்தில் இறை தந்தையின் பாபாவில் நினைவில் இருக்க வேண்டும். நினைவில் இருக்க முடியும் என்று பாபாதான் கூறுகின்றார். எவ்வளவு அதிகமான குழந்தைகளை பிரம்மா பாபா பராமரிக்க வேண்டியிருக்கின்றது. மாயையும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. சிலருடைய தோலை நன்றாகவே உரித்து, அதாவது நெய்ய புடைத்து விடுகின்றது. சிலரை மூக்கை பிடிக்க வைக்கின்றது இந்த மாயை.
சிலரது குடுமையை பிடித்து கொண்டு ஆட்டுகின்றது இந்த மாயை. இவ்வளவு அனைவரை பற்றியும் பிரம்மா பாபா சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் எல்லையற்ற சிவத்தந்தையின் நினைவிலும் இருக்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். நாம் ஏன் பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து முழுமையாக ஆஸ்தியை எடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அனைவரும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. இது வேறு யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும். ராஜ்யம் கிடைத்துவிட்டது என்றால் பிறகு இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆனது என்பதை யாருக்குமே தெரிவதில்லை. இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாவது மிகவும் அதிசயமானதாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் அனுபவம் மிக்கவர்களாக இருக்கின்றீர்கள். நாம் என்னவாக இருந்தோம், பிறகு எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றோம் என்பது முதலில் இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட தெரிந்திருக்கவில்லை. இப்போது புரிய வருகின்றது. நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா நீங்கள் அவரேதான். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த சமயத்தில்தான் பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். இந்த சமயத்தில் யார் எவ்வளவுதான் லட்சாதிபதி கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், இறை தந்தை சிவன் கூறுகின்றார், இந்த பணம் போன்ற அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போகின்றது. மீதி இருக்கின்ற நேரம் எவ்வளவு? உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது என்பதை நீங்கள் நேரடியாகவோ அல்லது நாளேடுகளின் மூலமாகவோ தொலைக்காட்சிகளின் மூலமாகவோ நாளுக்கு நாள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இப்போது சண்டைகள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது. நூல் சிக்கலாகி கொண்டேதான் இருக்கின்றது. அனைவரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். அப்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம்தான் சண்டை ஆரம்பித்து விட்டது என்பது புரிய வருகின்றது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகத்தினர் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட மிக குறைவானவர்களே முழுமையான விதத்தில் புரிந்து இருக்கின்றீர்கள் மற்றும் குசியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள்தான் இருக்கப் போகிறோம். இப்போது நாம் கர்மாதித்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தங்களுக்காக முயற்சி செய்கின்றீர்கள். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்வார்களோ அவர்கள் அந்த அளவிற்கான பலனையும் அடைவார்கள். தங்களுடைய முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் பிறரையும் முயற்சி வைக்க வேண்டும், வழியை சொல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். இப்போது இறை தந்தை புதிய உலகத்தினை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றார். எனவேதான் இந்த அழிவிற்கு முன்பாகவே நீங்கள் புதிய உலகத்திற்கான படிப்பை படித்து கொள்ளுங்கள். பகவான் இறைவனுடைய மகா வாக்கியமாகும் இது. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் செல்ல குழந்தைகளே என்று சிவத்தந்தை கூறுகின்றார். நீங்கள் நிறைய பக்தியையும் செய்துள்ளீர்கள். அரை கல்பமாக நீங்கள் ராவண ராஜ்யத்தில்தான் இருந்தீர்கள். யாரை ராமன் என்று சொல்லப்படுகிறது என்பது கூட யாருக்குமே தெரியவில்லை. ராமராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆனது, இவை அனைத்தும் பிராமணர்களாகிய நீங்கள்தான் தெரிந்திருக்கின்றீர்கள். உங்களில் கூட எதையும் தெரிந்தாராதவர்கள் சிலர் இருக்கின்றார்கள், தெரியாதவர்களும் சிலர் இருக்கின்றார்கள். யார் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரே ஒரு சிவ தந்தையோடு பாபாவோடு இணைக்கிறார்களோ அவர்கள்தான் இறை தந்தையின் நல்ல குழந்தைகளாவார். யார் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ, யார் நல்ல விதத்தில் படிக்கிறார்களோ அவர்கள் இறை தந்தையுடைய மனதில் நீங்காத இடம் பெற்றிருப்பார்கள். இன்னும் சிலர் தகுதியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். சேவைகளுக்கு பதிலாக சேவைக்கு பங்கத்தையும் தீமையையும் விளைவிக்கின்றார்கள். அவர்கள் இறை தந்தையிடமிருந்து
தங்களுடைய புத்தியின் தொடர்பை துண்டித்து விடுகின்றார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது. நாடகத்தின்படி இது நன்றாக நடக்கத்தான் வேண்டும். யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள். ஆகையினால் இறை தந்தையுடைய ஞானத்தை பின்பற்றுங்கள். மற்றும் யார் சேவாதாரி குழந்தைகள் இருக்கிறார்களோ, யார் பாபாவின் மனதில் உயர்ந்திருக்கின்றார்களோ, அவர்களுடன் சேர்க்கையை வையுங்கள் என்று குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவும் இறை தந்தையும் புரிய வைக்கின்றார்கள். யாரோடு சேர்க்கை வைத்து கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம். இவருடைய சேர்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று இறை தந்தை உடனே சொல்லிவிடுவார். நிறைய பேருடைய சேர்க்கையே அப்படித்தான் வைத்துக் கொள்கின்றார்கள். அவர்களுடைய தலைகீழான நிறம் ஏறிவிடுகிறது. நல்லை சேர்க்கை உயர்ந்தும் தீய சகவாசம் விளைவைத்துவிடும் என்று பாடப்பட்டிருக்கின்றது. தீய சகவாசம் ஏற்பட்டது என்றால் ஒரேடியாக அழிந்துவிடும். வீட்டில் கூட தாசதாசிகள் வேண்டும். பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்கள் போன்ற அனைவரும் வேண்டும். இங்கே முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. இதில் மிகவும் பரந்த புத்தி இருக்க வேண்டும். ஆகையினால்தான் எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார் என்றால் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் பதவி தலைகீழனதாக ஆகிவிடும். இது உயர்ந்த படிப்பாகும். இதில் இப்போது தேர்ச்சி பெறவில்லை என்றால் பல பிறவிகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் தேர்ச்சி பெறாமலே இருந்து விடுவீர்கள். நல்ல விதத்திலே படித்தீர்கள் என்றால் கல்ப கல்பத்திற்கும் நல்ல விதத்தில் படித்து கொண்டே இருப்பீர்கள். இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. நாம் எந்த அளவிற்கு சேவையை செய்வதில்லை என்று அவர்களாலும் புரிந்து கொள்ளப்படுகின்றது. நம்மை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். புத்திசாலிகளைத்தான் சொற்பொழிவாற்ற அழைக்கின்றார்கள். எனவே கண்டிப்பாக யார் புத்திசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியையும் அடைவார்கள். நான் அந்த அளவிற்கு சேவை செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவியையும் அடைய முடியாது. டீச்சர் மாணவர்களையும் புரிந்து கொள்ள முடியுமல்லவா? தினமும் படிக்கின்றார், அவரிடம் குறிப்பேடு இருக்கின்றது, படிப்பினுடைய மற்ற நடத்தைகளுடைய குறிப்பேடும் இருக்கின்றது. இங்கேயும் அப்படித்தான். இதில் முக்கியமானது யோகத்தின் விஷயமாகும். யோகம் நன்றாக இருந்தால் நடத்தையும் நன்றாக இருக்கும். படிப்பில் எங்காவது அகங்காரம் வந்து விடுகிறது. இதில் நினைவினுடைய மறைமுகமான உழைப்பு தேவைப்படுகிறது. ஆகையினால்தான் பாபா எங்களால் யோகத்தில் இருக்க முடியவில்லை என்று நிறைய பேருடைய புகாரும் பாபாவிற்கு வருகின்றது. யோகம் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். எந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றதோ அவரை உங்களால் நினைக்க முடியவில்லையா? அதிசயமாக இருக்கிறதே. ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்வதில்லை. நான் உங்களுக்கு வழி சொல்ல வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால்தான் இந்த யோக அக்னியின் மூலம் பாவம் அழிந்துவிடும் என்று இறை தந்தை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடையச் செல்கிறார்கள். கும்பமேளாவில் எவ்வளவு குளிர்ந்த நீரில் சென்று குளிக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்து கொள்கின்றார்கள். இங்கே எந்த கஷ்டமும் இல்லை. யார் முதல் தரமான குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பிரியதர்சனுடைய உண்மையிலும் உண்மையான பிரியதர்சினிகளாக அன்பாக ஆகி நிறைவனை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நடைப்பயிற்சி செய்கிறார்கள் என்றால் தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்து நினைவு செய்வார்கள். புறம் கூறுவது வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதின் மூலம் வாயு மண்டலம் கெட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அதில்
இறை தந்தையின் நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்யுங்கள். முதல் தரமான உண்மையான பிரியதர்சனுடைய பிரிய தர்சினிகளாக ஆகுங்கள். தேகதாரிகளின் புகைப்படங்களை வைத்து கொள்ளாதீர்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். யாரை நினைவு செய்ய வேண்டுமோ அந்த ஒரே ஒரு சிவத்தந்தையின் புகைப்படத்தை மட்டும் வைத்து கொள்ளுங்கள். சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் திரிமூர்த்தி மற்றும் சிருஷ்டி சக்கரம் முதல் தரமானதாகும். இதில் முழுமையான ஞானமும் அடங்கியிருக்கின்றது. சுயதரிசன சக்கரதாரி என்று உங்களுடைய பெயர் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கின்றது. புதியவர்கள் யாரும் இந்த பெயரை கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களில் கூட சிலர் நல்ல விதத்தில் நினைவு செய்கிறார்கள். நிறைய பேர் நினைவு செய்வதே இல்லை. தங்களுடைய உணவையே கெடுத்து கொள்கின்றார்கள். படிப்பு மிகவும் சகஜமானதாகும். அமைதியின் மூலம் நீங்கள் அறிவியலின் மீது வெற்றி அடைய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். அமைதி மற்றும் அறிவியல் ஜோதிட ராசி ஒன்றே ஆகும். இராணுவத்தில் கூட 3 நிமிடம் அமைதியாக இருக்க வைக்கின்றார்கள். நமக்கு அமைதி வேண்டும் என்று மனிதர்களும் விரும்புகின்றார்கள். அமைதியான இடம் பிரம்மாண்டம்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். அந்த பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்களாகிய நாம் சிறு புள்ளியாகத்தான் இருக்கின்றோம். அனைத்து ஆத்மாக்களின் மரமான அது மிகவும் அதிசயமானதாக இருக்கின்றது. 2 புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று மனிதர்களும் கூறுகிறார்கள். மிகவும் சிறிய தங்கத்தினால் ஆன திலகத்தை உருவாக்கி நெற்றியிலே இட்டுக்கொள்கின்றார்கள். நெற்றியிலே குங்குமத்தையும் வைக்கின்றார்கள். ஆத்மாவும் புள்ளியாகத்தான் இருக்கின்றது. இறை தந்தையும் அவருக்கு பக்கத்தில் வந்து பிரம்மா பாபாவின் ஆத்மாவின் அருகே அமர்கின்றார். சாது சன்னியாசிகள் போன்ற யாருமே தங்களுடைய ஆத்மாவை தெரிந்திருப்பதே இல்லை. ஆத்மாவையே தெரிந்து கொள்ளாத போது பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். எந்த தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போது நீங்கள்தான் தெரிந்திருக்கின்றீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எப்படி அனைத்து நடிப்பையும் நடிக்கின்றது? நிறைய சத்சங்கம் செய்கின்றார்கள், எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இவர் பிரம்மா நிறைய குருமார்களை கொண்டிருந்தார். இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். ஞான மார்க்கத்தின் குரு ஒருவரே ஆவார். 2 கிரீடமுள்ள ராஜாக்களுக்கு முன்னால் 1 கிரீடமுள்ள ராஜாக்கள் தலை வணங்குகின்றார்கள், நமஸ்கரிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள். அந்த தூய்மையான ராஜாக்களின் கோயில்கள்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தூய்மையற்றவர்கள் சென்று அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகின்றார்கள். ஆனால் இவர்கள் யார், நாம் ஏன் தலை வணங்குகிறோம் என்பதெல்லாம் தெரியுமா என்ன? சோமநாதர் கோயில் கட்டினார்கள், பூஜை என்னவோ செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் புள்ளிக்கு எவ்வாறு பூஜை செய்வது? புள்ளிக்கு எப்படி கோயில் கட்ட முடியும்? இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். கீதை போன்றவற்றில் இந்த விஷயங்கள் இருக்கிறதா என்ன? யார் எஜமானர்களாக இருக்கின்றார்களோ அவரே புரிய வைக்கின்றார். எப்படி இவ்வளவு சிறிய ஆத்மாவில் நடிப்பு பதிவாகியிருக்கின்றது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கின்றது, நடிப்பும் கூட அழிவற்றதாகத்தான் இருக்கின்றது. அதிசயமாக இருக்கிறது. இவை அனைத்துமே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். உருவாக்கப்பட்ட மற்றும் உருவாகி கொண்டிருக்கின்ற என்றும் சொல்கின்றார்கள். நாடகத்தில் என்ன பதிவாகி இருக்கின்றதோ
அது கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. என்ன நடந்தாலும் கண்ணீர் விடக்கூடாது என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுத்து கொள்ள வேண்டும். இன்னார் இறந்து விட்டார்கள், ஆத்மா சென்று வேறொரு சரீரம் எடுத்தது, பிறகு அழுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? திரும்பி வர முடியாது அல்லவா? கண்ணீர் வந்தால் தோல்வியுற்றதாகிவிடும். ஆகையினால் நாங்கள் ஒருபோதும் அழமாட்டோம் என்று உறுதிமொழி எடுங்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். தூரமான பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது. அவர் கிடைத்துவிட்டார் எனும்போது மீதி என்ன இருக்கின்றது? நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். நான் ஒரே ஒரு முறைதான் இந்த கல்பத்தில் வருகின்றேன். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். இதில் சண்டை போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. சண்டை நடந்தது, பாண்டவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள் என்று கீதையில் காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் நாயை உடன் அழைத்து கொண்டு மலையின் மீது சென்று கரைந்து விட்டார்கள் என்றும் காட்டுகின்றார்கள். வெற்றியடைந்த பிறகு இறந்து விட்டார்கள். இந்த விஷயம் மனதில் நிற்கவில்லை. இவை அனைத்துமே கட்டுக்கதைகளாகும். இதைத்தான் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இதன் மீது வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று இறை தந்தை கூறுகின்றார். பழைய பொருட்களின் மீது வெறுப்பு ஏற்படுகின்றது. வெறுப்பு என்பது கடுமையான வார்த்தை. வைராக்கியம் என்பது இனிமையான வார்த்தையாகும். ஞானம் கிடைக்கிறது என்றால் பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. சக்தியுகம் திரேதாயுகத்தில் ஞானத்தின் பலன் 21 பிறவிகளுக்கு கிடைத்து விடுகிறது. அங்கே ஞானத்திற்கு அவசியம் இருப்பதில்லை. பிறகு நீங்கள் இறங்கும் மார்க்கத்தில் செல்கின்றீர்கள் என்றால் ஏனிப்படியில் இறங்குகின்றீர்கள். இப்போது கடைசி படியில் வந்துவிட்டீர்கள். இப்போது இந்த பழைய உலகத்தின் மீது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைராக்கியம் வர வேண்டும் என்று இறை தந்தை கூறுகின்றார். நீங்கள் இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். மீண்டும் தேவதைகளாக ஆவீர்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். மற்ற மனிதர்கள் இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரிந்து கொள்ள முடியும்? விராட ரூபத்தை சித்திரத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அதில் உச்சி குடுமி இருக்கிறது. சிவன் இல்லை, தேவதை, சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று சொல்லிவிடுகின்றார்கள். சூத்திரனிலிருந்து தேவதையாக எப்படி யார் மாற்றுகிறார் என்பது போன்ற எதையுமே தெரிந்திருக்கவில்லை. தேவி தேவதைகளாகிய நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள்? பிறகு அந்த பணம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? தலை வணங்கி வணங்கி தலை அவர்களுடைய பாதத்திலிருந்து வழுக்கி தங்களுடைய பணத்தை இழந்தீர்கள். நேற்றைய விஷயம் அல்லவா? உங்களை இப்படி தேவதைகளாக உருவாக்கிக்கிட்டு செல்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பிறகு நீங்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள்? நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலமாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு, ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். இன்றைக்கான தாரணையில் 1. மற்றவர்களை பற்றி சிந்தனையின் வீண் பேச்சுக்களின் மூலம் சூழ்நிலைகளை கெடுக்கக்கூடாது. தனிமையிலே அமர்ந்து உண்மையிலும் உண்மையான பிரியதர்சினிகளாக மாறி தங்களுடைய ஒரே ஒரு பிரியதர்சனை, அதாவது இறைவனை நினைவு செய்ய வேண்டும். 2. ஒரே ஒரு இறை தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஒருபோதும் அழமாட்டேன், கண்களிலிருந்து கண்ணீர் விடமாட்டேன் என்று தங்களுக்குள் தாங்களே உறுதிமொழி எடுக்க வேண்டும். யாரெல்லாம் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ, பாபாவுடைய மனதில் இடம் பிடித்து உயர்ந்திருக்கிறார்களோ, அவர்களுடன் தான் சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும்.
தங்களுடைய குறிப்பேட்டை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கான வரதானத்தில் தடையற்ற ஸ்திதி மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியாக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுக. எந்த குழந்தைகள் நீண்ட காலமாக நிர்விக்ன அதாவது தடையற்ற ஸ்திதியின் அனுபவிகளாக இருக்கின்றார்களோ அவர்களது அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும் காரணத்தினால்தான் சக்திசாலியாக இருக்கின்றார்கள். மற்றும் பிறரையும் அவர்கள் சக்திசாலியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட காலத்திற்கு சக்திசாலியாக தடையற்ற ஆத்மாவாக இருப்பவர்கள் இறுதியிலும் கூட தடையற்றவராகி பாசாகி விடுகின்றார்கள் மற்றும் முதல் டிவியிலும் வந்து விடுவார்கள். எனவே நீண்ட காலத்திற்கு நிர்விக்ன ஸ்திதியின் அனுபவத்தை அவசியம் செய்ய வேண்டும். எந்த லட்சியம் சதா உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். ஸ்லோகன்: ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சதா உபகாரம் அதாவது சுவபாவனை வைத்தீர்கள் என்றால் தானாகவே ஆசீர்வாதங்கள் பிராப்தியாக கிடைக்கும். ஓம் சாந்தி. இந்த ஞானத்தை நீங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இறைவனுடைய அன்பிலே இருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.